Hello friends, welcome to Gomathi's Kitchen. În ei, numa paca par recipe patinge. Abdina, nala un super ana taste la cauliflower varval. Ei bine, cei langra da pacla. În de cauliflower varval patinge, abdina, toate vagheana sada tegme, niște side dish ar tecla. Samma taste arco. Saiera dum patinge, rumbo un easy ana recipe. Ide madrei, numa channel la urla carang varval, varaca varval, vendeca varval, catrica varval. Ide mari malag porta cauliflower varval. Ida la mandi, ier caneve numa channel la porter caran. Ande recipe oda link, toate me tani tania crede description box la curcaran. விருப்பப்பட்ட செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப வாங்க இந்த காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யிறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ண போறோம். அதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இதல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லு உப்பு இல்ல அப்படினா அரை டீஸ்பூன் டேபிள் salt சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்றதுக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா இந்த அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போடணும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா காலிஃப்ளவரையும் சுடு தண்ணில போட்டுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு முழுகற அளவுக்கு தண்ணி இருக்கணும்ங்க இப்போ இதல வந்து ஒரு 5 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணியில ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்றப்ப அதுல இருக்கிற ஏதாவது புழு பூச்சி உர வாடை அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்றதுக்கு நல்ல ஒரு அகலமான panல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதல தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா பொடிச்ச சோம்பு பொடி போட்டுக்கறேன் வேணும்னா நீங்க முழுசா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு பொடி நல்லா சவந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கறேன் இந்த வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பெருசா நறுக்கவேண்டாம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்ல வேகற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்திருச்சு லைட்டா வந்து சவக்கவும் ஆரம்பிக்குது இப்போ இந்த சமயத்துல இதல இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதல வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை பாதியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதல தக்காளி சேர்த்துக்க போறோம் தக்காளி ரொம்ப அதிகமா போட வேண்டாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில பாதி தக்காளி மட்டும் நறுக்கி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி நல்ல குழைவாகற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கறேன் ஏற்கனவே பிளான்ச் பண்றப்ப நம்ம கல் உப்பு போட்டோம் பாத்தீங்களா அப்பே அந்த காலிஃப்ளவர்ல கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும் அதனால கம்மியா சேர்த்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்ல குழைய வதக்கியாச்சு இப்போ இதல மசாலா பொடி எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதல முதல்ல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா வீட்ல அரைச்ச குழம்பு பொடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கடையில வாங்குனது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இது எப்படி செய்யணும்ங்கறது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுக்கறேன் அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த குழம்பு பொடியில கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் அதனால இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே இதல வந்து நல்ல ஃப்ரெஷா பொடிச்ச சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா பொடிச்ச சோம்பு பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீயிலே நல்ல எண்ணெய் பிரிய வதக்கி விட்டுக்கோங்க கருகிட கூடாது இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்ல எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம கழுவி தண்ணியை வடிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஃப்ரை நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படி இல்லனா கொழகொழப்பா ஆயிடும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில நல்ல மசாலா படுற மாதிரி பரட்டி விடுங்க
இப்ப நல்லா இந்த அளவுக்கு பரட்டி வந்ததுக்கு அப்புறமா இத வந்து ஒரு மிதமான தீயில மூடி வச்சு அந்த ஆவியிலே தண்ணி விடுவோம் இல்லையா, அந்த தண்ணியிலே உங்களுக்கு நல்லா பக்குவமா வெந்து வந்துடும். இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5-6 நிமிஷமாக ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டுருந்தேன். அந்த காலிஃப்ளவரும் நமக்கு நல்லா வந்து குழையாமல் பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மிளகு பொடி சேர்த்துக்க போகிறோம். மிளகு பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். ஏன் மிளகு பொடியை நம்ம இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும், அதனால தான் கடைசியாக போடணும். இப்போ இதெல்லாம் நல்லா பிறக்கினதுக்கப்புறமா இந்த மிளகோட காரமும் அந்த காலிஃப்ளவரில் இறங்கணும் இல்லையா, அதனால் பேனில் நல்லா பரவலாக காலிஃப்ளவரை வச்சுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு நிதானமான தீயில் அப்படியே விடுங்க. அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் மூடி வச்சு வச்சுருந்தேன். அந்த மிளகுத்தூளோட காரம் எல்லாமே காலிஃப்ளவரில் இறங்கி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா வகையான சாதத்தோடையும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.